வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கிருந்து தமிழகம் புதுவை நவகிரக கோவில்கள் மேம்பாடு உள்ளிட்ட 43 திட்டங்களை இன்று தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு இன்று கையெழுத்தாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் சிறுமி விவகாரத்தை கண்டித்து நாளை இந்தியா கூட்டணி கட்சிகளும் அதிமுகவும் பந்த் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. புதுச்சேரி சிறுமி விவகாரம் தொடர்பாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். நீங்கள் நலமா என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். இன்று மக்களவைத் தேர்தல் வேட்பாளர்கள் குறித்து முடிவெடுக்க காங்கிரஸ் தேர்தல் குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் சிறந்த நடிகராக மாதவன் அவர்களுக்கும் சிறந்த நடிகையாக ஜோதிகா அவர்களுக்கும் விருது வழங்கப்பட்டது. மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி என்று சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் அவர்கள் அறிவித்துள்ளார். சிவராத்திரி மற்றும் வார விடுமுறை நாட்களை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி சிறுமியின் விவகாரம் ஒரு தாயாக இதயம் வலிக்கிறது என்றும் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் நடிகை குஷ்பு அவர்கள் தெரிவித்துள்ளார். மதிமுக செயற்குழு அவசர கூட்டம் சென்னையில் இன்று காலை 10 மணிக்கு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் சிறுமியின் குடும்பத்தினருக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் GST பதிவு செய்யாத கல்குவாரி உரிமையாளர்களுக்கான சிறப்பு பதிவு முகாம் இன்று நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் வங்கதேசத்திற்கு 64,400 டன் வெங்காயம் ஏற்றுமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருகின்ற மார்ச் 20 முதல் 24 வரை வருடாந்திர தெப்ப உற்சவம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருவப்பூர் முத்துமாரியம்மன் சுவாமி கோவிலின் தேரோட்டம் வருகின்ற மார்ச் 11 நடைபெற உள்ளதால் மார்ச் 11 புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் மீதான சனாதன வழக்கை முடித்து வைத்தது உயர்நீதிமன்றம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் 24 முறையாக மார்ச் 11 வரை நீட்டித்து நீதிபதி அல்லி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இந்தியாவின் முதலாவது நீருக்கடியில் சுரங்கப்பாதையில் மாணவர்களுடன் கொல்கத்தா மெட்ரோ பயணத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கொண்டார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 வழித்தடம் 5 மின் மற்றும் இயந்திர அமைப்பு பணிக்காக ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பட்டியல் விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கடந்த டிசம்பர் 2023 ஏற்பட்ட பெரும் புயல் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள மக்களின் சேதமடைந்த வீடுகளை பழுதுநீக்கம் மற்றும் கட்டுமானத்திற்காக 45 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் சுவாமி கோவிலில் கிரிவலப்பாதையில் தனியார் வாகனங்களுக்கு வருகின்ற 8 முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கோவை ஈசா யோகா மையத்தில் வருகின்ற 8 மகா சிவராத்திரி விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் பங்கேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் நகைகளை தமிழ்நாட்டிற்கு திருப்பி அனுப்பும் சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பிற்கு கர்நாடக ஹைகோர்ட் தற்காலிக தடை விதித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 48,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 78 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.